புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கிய பிறகு மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் கோவை மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்திக்கிறார். அப்போது கோவை மாவட்ட கிழக்கு பகுதி செயலாளர் கா மருதாச்சலம், நான் பொறுப்பில் இருந்தும் கூட சிலர் என் சொல் பேச்சை கேட்டு எனக்கு மதிப்பு கொடுப்பதில்லை என்று தன் மனக்குறையை எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்கிறார். இதை கவனமாக கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் பதில் ஏதும் சொல்லவில்லை. சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு சென்னை செல்ல கோவை ரயில் ஜங்ஷனுக்கு வருகிறார். ரயில்வே ஜங்ஷன் உள்ளும் புறமும் மக்கள் அலைகளான நிரம்பி எம்ஜிஆர் அவர்களை காண காத்து கிடைக்கிறார்கள். அந்த மக்கள் வெள்ளத்தில் எம்ஜிஆர் அவர்களின் கார் மெதுவே ஊர்ந்து செல்கிறது. கட்சி நிர்வாகிகளும் காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு வளையமிட்டு நிற்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் காதில் போட்டும் கண்டுகொள்ளாமல் செல்கிறாரே என்ற மன வருத்தத்துடன் மருதாச்சலம் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் காரை விட்டு இறங்கி மருதாச்சலத்தை கையசைத்து வர சொல்கிறார். மகிழ்ச்சியுடன் ஓடோடி வந்த மருதாச்சலம் எம்ஜிஆர் அவர்கள் அருகில் நிற்கிறார். மருதாச்சலத்திடம் காதோடு காதாக எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ பேசுகிறார். உடனே அருகில் நின்ற அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் மருதாச்சலத்திடம் ஏதோ ரகசியம் பேசுகிறார் எம்ஜிஆர் என்று ஒதுங்கி நின்று கொள்கிறார்கள். அத்தனை பேரும் வியந்து பார்க்க மருதாச்சலத்திடம் காதோடு காதாக ஏதோ பேசிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் ரயிலேறி சென்னை கிளம்புகிறார். இப்போது கூடியிருந்த கட்சிக்காரர்கள் இதுவரை கொடுக்காத தவறிய மரியாதையை மருதாச்சலத்துக்கு கொடுத்து கும்பிட்டு போட்டு தலைவர் என்ன சொன்னார் என்று கேட்கிறார்கள். ஏதோ பேசினார், வேலையை பாருங்கள் என்று சமாளிக்கிறார் மருதாச்சலம். உண்மையில் எம்ஜிஆர் அவர்கள் பேசியது மருதாச்சலத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனவே அடுத்த ரயிலேறி காலையில் சென்னை வந்து நேராக ராமாவரம் தோட்டத்தில் இல்லத்தில் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் ஆச்சரியத்துடன் என்னவென்று விசாரிக்கிறார். இல்லைண்ணா, ராத்திரி என்கிட்ட காதோட காதாக ஏதோ பேசுனீங்க, எனக்கு எதுவுமே விளங்கவில்லை, அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன் என்கிறார் மருதாச்சலம். அது இருக்கட்டும், நான் கிளம்பினோடனே உனக்கு கோவையில் எப்படி மரியாதை இருந்தது அதை சொல்லும் முதல்ல என்கிறார் எம்ஜிஆர். ஏக மரியாதை தலைவரே, ஸ்டேஷனை விட்டு வெளியே வரத்துக்குள்ளே அவரவர் ஏழு எட்டு கும்பிட்டு போட்டு அண்ணன் அண்ணன் என்று உயிரை விடுறாங்க என்கிறார் மருதாச்சலம். இந்த மரியாதை உனக்கு கிடைக்கணும் என்கிறதுக்காக தான் அத்தனை பேர் மத்தியில் உங்ககிட்ட மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதா சும்மா பேசினேன். இப்போ அங்கே நிலைமை உனக்கு சரியாக இருக்குல்ல, போய் வேலையை பாரு என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் மருதாச்சலத்தை ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். மகிழ்ச்சியுடன் கோவை செல்கிறார் மருதாச்சலம். பிறகு 1977 நடந்த பொதுத்தேர்தலில் மருதாச்சலத்துக்கு எம்எல்ஏ சீட்டு தருகிறார் எம்ஜிஆர் அவர்கள். எம்எல்ஏவாக வெற்றி பெறுகிறார் மருதாச்சலம்.